So coming to the next part, part 24, which is for 11th standard business math, question number 8 in exercise 2.5. Here it is given, n into n plus 1, then n plus 2 is divisible by 3. எப்பவுமே கேட்கணும்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் எம்எஸ்எஸ். அந்த ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் அடுத்து வரக்கூடியது ஆர்எஸ்எஸ். ஸோ எம்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னா இவருக்கு கம்ப்யூட்டர் மோதல். அப்பதான் நமக்கு இந்த கொஸ்டின் வந்து கிளியரா ஆன்சர் வந்து. அண்ட் நாட் யூ ரைட் லைக் த்ரீ ஆஃப் டென் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக வி ஆர் ரைட்டிங். ஸ்டெப் 1, n ஈக்குவல் டு 1. ஸோ n ஈக்குவல் டு 1 கொடுத்து we are taking LHS and proving to be RHS. LHS is n into n plus 1, get n plus 2. N is 1, 1 bracket 1 plus 1, then 1 plus 2. 1 plus 1, 2. 2 into 3, 6. This is divisible by 6. So that is equal to RHS. So very simple. LHS consider any ஆர்எஸ்எஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். த நெக்ஸ்ட் ஸ்டெப், லெட் அஸ் அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. எப்பவுமே எவ்ரி டைம் வி ஆர் ரைட்டிங், லெட் அஸ் அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. உடனே இமிடியேட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டே எழுதணும். இன்ஸ்டெட் ஆஃப் என் ஈக்குவல் டு இந்த மாதிரி ரைட் கே எவ்ரி டைம் என் டே ஃபர்ஸ்ட் இயர் டேக்கிங் என் ஈக்குவல் டு 1, தென் என் ஈக்குவல் டு கே, தென் என் ஈக்குவல் டு கே பிளஸ் 1. ஸோ இது ரைட் இன்ஸ்டெட் ஆஃப் என் கே கே பிளஸ் 1, then k plus 2 is divisible by 3. அப்படி எழுதிட்டு இந்த கண்டிஷன் என்ன எழுதணும், k bracket k plus 1 k plus 2 equal to 6 c. This is very very important. This time we are going to use in second set of steps. இது வந்து c is a constant. C is a constant. டிவிசிபிள் அப்படின்னாவே டிவிசிபிள் பை சிக்ஸ் அப்படின்னாவே யூ கேன் ரைட் இட் அஸ் சிக்ஸ் சி. சிக்ஸ் டேபிள் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் இன்டூ 1, சிக்ஸ் இன்டூ 2, எக்ஸ்ட்ரா சிக்ஸ் இன்டூ சி. அண்ட் தேர்ட் ஸ்டெப், வி ஹேவ் டு ப்ரூவ் தட் சி ஆஃப் கே பிளஸ் 1 இஸ் ட்ரூ. இமிடியேட்டாக யூ ஆர் ரைட்டிங் த ஸ்டேட்மெண்ட். எவ்ரி டைம் யூ ஆர் ரைட்டிங் த ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் என் வாட் இஸ் ரைட் இந்த பிளஸ் என் ஈக்குவல் டு கே பிளஸ் 1. So instead of n you are writing k plus 1. The n is clear and n is equal to k plus 1. In the n is equal to k plus 1 plus 1, k plus 2, then k plus 3. So this is equal to is divisible by 6. Step 1 is another answer. Step 1 n equal to 1, then r says step 2, let us assume. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் எழுதிடு. டிவிசிபிள் பை சிக்ஸ் போர்ட்ஸ் இருக்கிறத அந்த குறியீடாக கொண்டு வரணும். சிக்ஸ் சி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வி ஹேவ் டு ப்ரூவ் தட் தேர் இஸ் யூஸ்ஃபுல் ஸ்டெப் ஃபார் ஆல் தி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு தெரிஞ்சு ஆர்க்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த ப்ராப்ளம் இஸ் ஓவர். தென் த லாஸ்ட் ஸ்டெப் சி ரைட் பை மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன் சி ஆஃப் என் இஸ் ட்ரூ. So, இதை வந்து நான் ட்ரை அவுட் பண்ணிடுறேன். We are going to prove P of K plus 1. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணா அதனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் இங்கே கன்சிடர் எல்எஸ்எஸ். இது வந்து நான் எல்எஸ்எஸ் எடுத்துக்கிறேன். ஆர்எஸ் விசிட் எல்எஸ்எஸ் வீட்டுக்கு அப்புறம் வந்தது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் நம்ம வந்து கொண்டு வரும். ஸோ K plus 1, then k plus 2, then k plus 3. Keep in mind, இது இந்த இங்கே போட்டிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்டெப் 3 யூஸ் பண்ண போகிறோம். வி ஹேவ் டு யூஸ் இன் ஸ்டெப் 3. கண்டிப்பாக யூஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் வந்து மாற்றிக்கணும். இப்போ இதையும் கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணிட்டு எழுந்து கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா அது இப்போ போகிற ஸ்டெப்பை பார்த்தா புரியும். பின்னாடி எடுத்து அது கொஞ்சம் வராது. இது இதே எடுத்ததுனால கம்பைன் பண்ணுது கே பிளஸ் த்ரீ. ஏன்னா டிவிசிபிள் பை சிக்ஸ்ல வந்து சிக்ஸ்ல வரப்போ சிக்ஸ் இன்ட்டு 1, சிக்ஸ் இன்ட்டு 2 அந்த மாதிரி வருதுதான். அது த்ரீ இன்ட்டு 2, 6, தென் த்ரீ இன்ட்டு 4, 12,
then 3 into 6, 18. Appo in the 2, 4, 6, ellame enna number? Even number. Appo 3 types of even number is divisible by 6. இது வந்து நமக்கு இந்த கான்செப்ட் வந்து தெரியும். 3 types of even number, 3 into even number, it is divisible by 6. இது பார்த்தீங்க தெரியும், எல்லா even number into 3. So 3 into even number, this is divisible by 6. So இத கொண்டு வந்துட்டாங்க, we are taking k plus 3. This is we are taking k plus 2. Yeah, divisible by 6 தான் கொண்டு வரணும். இப்போ இது இல்லையே கம்பைன் பண்ணுங்க. So k bracket k plus 3, then this one, yeah, k bracket or k plus 3, yeah, then plus k plus 3. In the step one, k bracket k plus 1, or bracket 1, then k plus 2 is equal to 3. So இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க k bracket k plus 1 plus இதான் இதை கொண்டு வரும், 3 bracket k plus 1. இங்க k bracket இந்த ஹோல் டம் k plus 1, then 3 bracket k plus 1. இந்த இடத்துல நமக்கு k plus 2 அப்படின்னு இருக்கு. தென் இந்த ஹோல இங்க நம்ம கொண்டு வரும், கொண்டு வரப்போ k bracket k plus 1 k plus 2. This is nothing but the sum. These are the sum. In the sum confuses. Rather, you please don't confuse. In the k plus 1, k plus 3 is today. In the k one, the whole term multiply. After 3 are the whole term multiply. Yes, you have been. After that, then the summary. 3 into even number no matter that is divisible by 6. So, k bracket all I know. Then, 3 bracket இந்த ஓலா எழுதணும். அப்புறம் கே பிளஸ் டூ இருக்கு, அந்த கே பிளஸ் டூவையும் இந்த ஃபுல்லும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பிளஸ் இந்த கே பிளஸ் டூவும் இதுவும், இந்த கே பிளஸ் டூ தென் 3. 3 bracket கே பிளஸ் 1 கே பிளஸ் 2. இது கம்ப்ளீட்டா இது அப்படியே எழுதணும். அப்புறம் இந்த k plus 2 இதுவும் கம்ப்ளீட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். அப்போ இப்போ இது வந்து இதுக்கு பதிலாக 16 சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ நான் ஹாஃப் போட்டு காமிக்கிறேன், இதுக்கு பதிலாக இதுதான் பை 60. இந்த பாருங்க k bracket k plus 1 k plus 2 இதை வேறு என்ன கொடுத்துருக்கு 60. அப்போ இதை நான் இப்போ ஸ்ட்ரைட் அவுட் பண்ணிடுறேன். இங்கே 16 போட்டது, இங்கே 3 bracket k plus 1 பிளஸ் கே பிளஸ் டூ. ஸோ இங்கே இந்த லாஸ்ட்ல என்ன வரும், இது வந்து 60, இது வந்து டிவிசிபிள் பை 6 தெரிஞ்சிச்சு. இங்கே 3 பிராக்கெட், இப்போ சப்போஸ் கே ஈக்குவல் டு 1 போடுறோம், கே 1 போட்டோம்னா இங்கே 1 பிளஸ் 1 2, சப்போஸ் 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணியே காட்டுறேன். ஸோ 60 பிளஸ் 3 பிராக்கெட் 1 பிளஸ் 1 2, 1 பிளஸ் 2 3. So 3 to 4, 6. 60 plus 3 bracket 6. அப்பு 6 என்ன நம்பர்? Even number. அப்பு இது multiply பண்ணா 6 3 to 18. 18 is divisible by 6. So இதுவும் divisible. Divisible by 6 plus இந்த நம்பர் 18 ஓ divisible by 6. அப்பு 2 நான் divisible by 6 நான் totally it is divisible by 6, that is nothing but all of this. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப டைம் ஆயிருக்கும். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு, இதை மட்டும் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம். 3 into even number is divisible by 6. So இந்த லாஸ்ட் ஸ்டெப் we are making. இங்க என்ன வேணும், 3 of k plus 1 is divisible by 6 whenever 3 of k is true. இது வந்து கண்டிப்பா இருக்கும், whenever p of k is true. Therefore, p of n is true for all n belongs to n.
Kandipa enga irunga by mathematical induction. Appdi eludhi irunga. Okay, understand ante indha step la mattum konja kavaram irukum. Thank you.